நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெங்களூருவில் இருந்து சென்ற பஸ்ஸில் பயணம் செய்த பெண்ணிடம் கண்டக்டர் சில்மிஷத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி முகநூலில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதைத் தொடர்ந்து கண்டக்டரை போலீசார் கைது செய்துள்ளனர் பெங்களூருவில் இருந்து மங்களூர் மாவட்டம் புத்துரை நோக்கி சென்ற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் இளம்பெண் ஒருவர் பயணித்துள்ளார் பெண்கள் இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தார் இந்த நிலையில்தான் அனைவருக்கும் டிக்கெட் விநியோகம் செய்த கண்டக்டரோ இளம்பெண் அருகே வந்து அமர்ந்துள்ளார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த கண்டக்டர் பெண்ணிடம் தனது சித்து வேலைகளை காண்பிக்க தொடங்கினார் கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பெண்ணிடம் ரகசியமான சில்மிஷம் செய்துள்ளார் இதை அந்த பெண் தடுக்க முயற்றுள்ளார் ஆனால் கண்டக்டரோ விடவில்லை பெண்ணின் கையை தட்டிவிட்டு மீண்டும் பாலியல் சில்மிஷம் செய்துள்ளார் இதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண் கண்டக்டரின் சேட்டைகளை தனது வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இதை கண்டக்டர் கவனிக்கவில்லை பஸ் சிறிது தூரம் சென்றதுமே வாகனத்தை நிறுத்தும்படி கூறிய பெண் கண்டக்டரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் ஷில்மிஷம் செய்ததாக பெண் தன் மீது கூறிய குற்றச்சாட்டை கண்டக்டர் மறுத்து வாக்குவாதம் செய்தார் இறுதியாக அந்த பெண் தனது செல்போனில் பதிவு செய்து வைத்திருந்த வீடியோவை காண்பித்தபோதுதான் கண்டக்டர் நிலைகுளிந்து போய்விட்டார் கண்டக்டரை திட்டியபடியே கீழே இறங்கிய அந்த பெண் நேற்று அந்த வீடியோவை தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் அதில் பெங்களூருவில் இருந்து புத்தூரை நோக்கிச் சென்ற கேஎஸ்டிஎஸ்சி என்ற பஸ்ஸில் கண்டக்டரான சிசுஹரி சாலூர் என்பவர் தன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் என்றும் பலமுறை அவரின் நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க முயற்சித்தேன் ஆனால் அவர் விடவில்லை என்றும் தடுக்க நினைத்த போது என் கையை மீறி அவரின் செயல்பாடுகள் இருந்தது என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிசுகரியான சிசுஹரி சாலூர் மீது கேஎஸ்ஆர்டிசி நிர்வாகம் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேன்கோள் விடுத்திருந்தார் இந்த தகவலை கே டிசி நிர்வாகம் அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததும் அவர் தீவிரமான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் இந்நிலையில் தான் சம்பந்தப்பட்ட கண்டக்டர் மீது போலீசிலும் புகார் செய்யப்பட்டது அதன் பேரில் கண்டக்டரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இந்த சம்பவம் கர்நாடகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க